Assalamualaikkum. Hi and welcome, my dear makkale. Welcome back to Mak Fathima's cooking channel, Mamak cookings, guys. So makkale, ellar eppadi irkeenga? Nalamaga irkeenga? Okay, my dear makkale, indha vaaram paathinga Fathima ji vandha namakku superana sudda sudda masala vada eppadi seikkaadu poranga. So video pagundhu marakama like pannunga, share pannunga, appadi subscribe button thatti vandrunga, seringla. So முதலாவதாக நம்ம ஒரு கோப்பை எடுத்து வச்சாச்சு. கோப்பை எடுத்து வச்சதுக்கப்புறமும் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கப் எடுத்து வச்சதுக்கப்புறமா 2 கப் ஆஸ்திரேலியா தால், ஆஸ்திரேலியா பருப்பு வந்து நம்ம அழகாக இந்த கப்பில் 2 கப்பு கொட்டி அப்படியே நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த பருப்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கை விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா அது உள்ள அழுக்கோ இல்லை ஏதாவது பூச்சி இருந்தாலும் எல்லாமே எல்லாம் வெளியாயிரும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்திரேலியா பருப்பு வந்து நல்லா சுத்தமாக அழகாக செம்மையாக அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மறுபடியும் நல்லா தண்ணீர் வந்து ஊற்றி ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ மூடி வச்சு அப்படியே ஊற வச்சிடலாம். ஓகே மை டியர் மக்களே, 4 மணி நேரத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு வந்து நல்லா ஊறி நல்லா பெருசாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா ஒரு கூடை எடுத்துக்கோங்க. கூடை எடுத்துக்கோமா, அதை அப்படியே கொட்டி நல்லா வடித்தட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வடித்தட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். கருவாப்பிலைகள் இருக்குது, கருவா இலை, பூண்டு, தோலை வந்து உரிக்காமல் அப்படி தோலோடு வச்சுருங்க. அதுக்கப்புறமா பச்சை ஊசி மிளகாய், காய்ந்த மிளகாய் 1-4, இஞ்சி, சோம்பு, வெங்காயம். ஸோ 2 கப் ஆஸ்திரேலியா பருப்புக்கு 1 கிலோ வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, எந்த பிராண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா புதிதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா பருப்பு வந்து நல்லா தண்ணி ஈர்த்து அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனோம், ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் பருப்பை போட்டு தண்ணி அறவே சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பிளாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழகாக புசு புசுன்னு வந்துடும். ஸோ தண்ணீரே சேர்க்கல மக்களே, அப்படி நம்ம போட்டு அரைச்சாச்சு. ஸோ இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் எல்லா பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆகவே எல்லாமே அரைச்சி எடுத்து உள்ளுக்கு ஒரு வட்டியில் போட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி ஆஸ்திரேலியா பருப்பை வந்து அப்படி நீங்கள் முழுசாக போட்டுருங்க, அரைக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துருக்கிய இஞ்சி, அதையும் நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் நம்ம அந்த வட்டியில் போட்டுடலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் உரிக்காத பூண்டு அப்படியே நீங்கள் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பச்சை ஊசி மிளகாய், அதையும் நம்ம பிளெண்டரில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா 4 காய்ந்த மிளகாய், அதையும் நீங்கள் உள்ளே போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. எதுலேயுமே நீங்கள் தண்ணீர் சேர்க்க வேணாம் மக்களே, அப்படியே அரைச்சி அதில் அப்படியே பட்டியில் போட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவா இலைகள், அதையும் நல்லா நம்ம உருவி அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அரைச்சி எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருவேப்பிலையும் நல்லா அரைஞ்சிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து நம்ம வட்டியில் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோம்பு, அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு, உப்பு போட மறந்துடும் அதிக மக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு. ஏன் நம்ம அரிசி மாவு போடுறோன்னா அப்போ தான் நம்மளோட வடை வந்து மசால் வடை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் போட மறந்துடாதீங்க, நல்லா பொடிதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாமா பொருட்கள் எல்லாமே போட்டதுக்கப்புறமா நல்லா கை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பிசையும் போது உப்பு காரம் எல்லாம் ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பதத்தை பாருங்கள். அதாவது நீங்கள் கையில் இப்படி உருட்டி அமுக்கும் போது நல்லா நொறுங்காது, ரஃபாகவும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது, நல்லா அழகான கரெக்டான பதத்தில் இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. சட்டி சூடு ஆனதுக்கப்புறமா தேவைக்கேற்ப சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு சைடு நல்லா சூடு வந்துட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போனால் இந்த மாவு வந்து, அதாவது இந்த மசாலா வடை மாவு இருக்குல்ல, அதை அப்படியே அழகாக கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி போல் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ கையிலே ஒரு கையிலே நம்ம அழகாக உருட்டலாம். ஃபாத்திமா ஜி பார்த்திங்கன்னா எவ்வளோ டேலண்டட் இருந்தீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி அழகாக செஞ்சு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி தான் இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு உருளை எடுங்க, கையில் 2 கையில் அடித்து இந்த மாதிரி தட்டுங்க, நம்மளோட மசாலா வடை ஷேப்பில் வந்துடும், சரிங்களா? உங்களுக்கு எந்த ஷேப்பில், அதாவது பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசான உருண்டை எடுத்துக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் நம்ம வந்து 6 வடையை அப்படியே அழகாக நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ உருட்டுங்க, கையில் வச்சு தட்டுங்க, மசால் வடை போடுங்க, அப்படியே இதுக்குள்ளே கொதிக்கிற அடுப்பில்.
கொதிக்கிற எண்ணெயில் சாரி சரிங்களா. போட்டதுக்கப்புறமா உடனே நீங்கள் கரண்டி விட்டு கிண்டக்கூடாது, ஏன்னா அப்போ நொறுங்கிரும். ஸோ ஒரு அந்த கீழே உள்ள பகுதி வந்து வேகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பிடணும் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா வடைங்கெல்லாம் சூப்பராக அழகாக கொதிச்சு அழகாக பொரிச்சு வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெயை வந்து ரொம்ப கோதாமல் இருக்கிறதுக்காட்டி இந்த மாதிரி நம்ம வடி தட்டுற மாதிரி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டு இதே மாதிரி நம்ம வடையை போட்டு நல்லா சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சுட்ட சுட்ட மசாலா வடை தயாராகிடுச்சு. ஸோ ஃபாத்திமாஜி பார்த்தீங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுட்ருக்காங்க பிளேட்டில். அடுக்குனதுக்கப்புறமா உள்ளே எப்படி அழகாக வெந்திருக்கு, என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுப்போம் சரிங்களா. ஸோ ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அடுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அழகாக பிரித்து பார்த்தோன்னா அடடடடடா வடை செம்மையாக இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது, இதுக்கு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அட 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 மக்களே, அவ்வளோ முறு முறுனு செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து டப்பிங் பண்ணுறதால உங்களுக்கு அந்த கிறிஸ்பி சவுண்டு கேட்கல, ஆனால் அதோட அந்த இஞ்சி பூண்டு காரம் எல்லாம் வேறு லெவலுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சுட்டு வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா. ஓகே மக்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிடுங்க. மீண்டும் சந்திப்போம், பாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், லவ் யூ ஆல்.